சுவாமி விவேகானந்தரின் ஞான மொழிகள். உன்னால் ஒருவருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக உன்னால் சேவைதான் செய்ய முடியும். கடவுளின் குழந்தைகளுக்கு தொண்டு செய், அப்படி தொண்டு செய்யும் பாக்கியம் இருந்தால் அவர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் ஆண்டவனுக்கே நீ தொண்டு செய்தவன் ஆகிறாய். தனது குழந்தைகளில் யாரேனும் ஒருவருக்காவது உதவி செய்யும் வாய்ப்பை ஆண்டவன் உனக்கு கொடுத்தால் அதன் மூலம் நீ பாக்கியம் பெற்றவன் ஆகிறாய். ஆனால் அது காரணமாக உன்னை பற்றி நீ மிகவும் பெருமையாக நினைத்து கொள்ளாதே. மற்றவர்களுக்கு கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் நீ பாக்கியசாலி ஆகிறாய். எனவே நீ செய்யும் இந்த சேவையை கடவுள் வழிபாடாகவே செய். கடவுள் ஒவ்வொரு ஜீவனிலும் குடிகொண்டிருக்கிறார். இதை தவிர தனியாக வேறு ஒரு கடவுள் இல்லை. இந்த உண்மையை எவ்வளவோ தவங்களுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். மக்களுக்கு சேவை செய்பவன் உண்மையில் கடவுளுக்கு சேவை செய்தவன் ஆகிறான். உலகமாகிய இந்த நரகத்தில் ஒருவனால் ஒரே ஒரு நாளைக்காகிலும் ஒரே ஒருவருடைய இதயத்திற்கு சிறிது இன்பமும் மகிழ்ச்சியும் அளிக்க முடியுமானால் அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் உண்மையாகும். இந்த உண்மையை வாழ்நாளெல்லாம் பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு நான் உணர்ந்து கொண்டேன். மற்றவையெல்லாம் பொருளற்ற வெறும் பகற்கனவுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். உலகிற்கு யார் ஒளி தரப்போகிறார்கள்? பண்டைய காலத்தில் தியாகம்தான் வாழ்க்கைக்கு உரிய விதியாக இருந்தது. இனி வரப்போகும் பல கோடி நூற்றாண்டுகளுக்கும் இந்த விதி அப்படியே தான் இருக்கப் போகிறது. பலரின் நன்மைக்காக, அனைவரின் சுகத்திற்காக உலகில் தைரியமும் சிறப்பும் பெருமளவில் பெற்றிருப்பவர்கள் தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும். என்றென்றும் நிலைத்த மாறாத அன்பும் கருணையும் பொருந்திய பல நூறு புத்த பிரான்கள் இப்போது தேவைப்படுகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக் கொள்வதில் நமது சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் நாம் ஈடுபடுவோமாக. யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதி உடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்திலுள்ள எந்த சக்தியாலும் முடியாது. இந்த கருத்தை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். கடந்த காலம் மிகவும் பெருமைக்கு உரியதாக இருந்தது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் எதிர்காலம் மேலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை நான் முழு மனதுடன் நம்புகிறேன். மோகமாகிய முதலையின் வாயில் மக்கள் எப்படி பரிதாபமாக சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அந்தோ இதயத்தை புளக்கக்கூடிய அவர்களின் சோகக் குரலை கேளுங்கள். முன்னேறி செல்லுங்கள். கட்டுண்டு கிடக்கும் மக்களை பந்தபாசங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் எளியவர்களின் துன்ப சுமையை குறைப்பதற்காகவும் அறியாமையில் மூழ்கியிருக்கும் இருண்ட கிணறுகள் போன்ற உள்ளங்களை ஒளிபெற செய்வதற்காகவும் ஏ வீரர்களே, முன்னேறி செல்லுங்கள். அஞ்சாதே அஞ்சாதே என்று வேதாந்த முரசு முழங்கிக் கொண்டிருப்பதை கேளுங்கள். தூய்மையாக இருப்பதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதும் தான் எல்லா வழிபாடுகளின் சாரமாகும். ஏழைகளிடமும் பலவீனர்களிடமும் நோயாளிகளிடமும் சிவபெருமானை காண்பவனே உண்மையில் சிவபெருமானை வழிபடுகிறான். சிவபெருமானை விக்கிரகத்தில் மட்டும் காண்பவனுடைய வழிபாடு ஆரம்ப நிலையில்தான் இருக்கிறது. கிராமம் கிராமமாக சென்று மனித குலத்திற்கும் பரந்த இந்த உலகத்திற்கும் நன்மை செய். மற்றவர்களுக்கு முக்தியை வாங்கிக் கொடுப்பதற்காக நீ நரகத்திற்கும் செல்ல வேண்டும். மரணம் வருவது இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது நல்ல ஒரு காரியத்திற்காக உயிரை விடுவது மேல். பெரியவர்கள் பெரும் தியாகங்களை செய்கிறார்கள். அதன் விளைவாக வரும் நன்மைகளை மனித குலம் பெற்று அனுபவிக்கிறது. இந்த உண்மையை நீ உலக வரலாறு முழுவதிலும் காணலாம். உனது சொந்த முக்திக்காக எல்லாவற்றையும் நீ துறந்துவிட விரும்பினால் அது அவ்வளவு ஒன்றும் பாராட்டுவதற்கு உரியதல்ல. உலகத்தின் நன்மைக்காக உன் முக்தியையும் நீ தியாகம் செய்துவிட விரும்புகிறாயா? அப்படி நீ செய்தால் கடவுளாகவே நீ ஆகிவிடுவாய். இதை சற்று சிந்தித்துப்பார். புனிதமான வாழ்க்கையின் விளைவாக எழும் உற்சாகத்தினால் எழுச்சி அடைந்தவர்கள், கடவுளிடம் அழியாத நம்பிக்கை என்பதை அரணாக பெற்றவர்கள், ஏழை எளியவர்களிடமும் தாழ்ந்தவர்களிடமும் ஒடுக்கப்பட்டவர்களிடமும் கொண்ட இரக்கம் காரணமாக
சிங்கத்தை போன்ற தைரியம் அடைந்தவர்கள். இத்தகைய ஆண்களும் பெண்களும் 100,000 பேர் வேண்டும். இவர்கள் மோட்சம், பரோபகாரம், தாழ்ந்தவர்களின் முன்னேற்றம், சமூக சமத்துவம் ஆகிய இந்த உயர்ந்த கொள்கைகளை பிரச்சாரம் செய்தபடி இந்த நாட்டின் ஒரு மூலையிலிருந்து மற்றொரு மூலை வரை செல்வார்கள். என் மகனே, உனக்கு எனது சொற்களின் பேரில் ஏதாவது மரியாதை இருக்குமானால், முதலாவது உன்னுடைய அறையின் எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்துவிடு. இதுவே நான் உனக்கு தரும் முதல் அறைவுரையாகும். கீழ் நோக்கி சென்றபடியும் துன்பத்தில் மூழ்கியபடியும் ஏராளமான ஏழை மக்கள் நீ வாழும் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களை அணுகி சென்று உன்னுடைய ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் செலுத்தி அவர்களுக்கு தொண்டு செய். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தேவையான மருந்து வகைகளை வழங்க ஏற்பாடு செய். உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அந்த நோயாளிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய். பசியால் வாடுபவனுக்கு உணவு கொடு. அறியாமையில் உள்ளவர்களுக்கு உன்னால் முடிந்த அளவிற்கு கல்வியறிவை புகட்டு. என் மகனே, நான் உனக்கு சொல்கின்ற இந்த முறையில் உன்னுடைய சகோதரர்களாகிய மக்களுக்கு நீ தொண்டு செய்ய ஆரம்பிப்பாயானால் நிச்சயமாக உனக்கு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். அந்நாளில் நிலவிய தொண்டு மனப்பான்மை, கீழ்ப்படிதல், தன்னடக்கம் ஆகிய வீரனுக்கு உரிய பண்புகள் இன்று எங்கே போய்விட்டன? போருக்கு செல்லும் வீரன் தன்னை தியாகம் செய்து கொள்கிறானே என்றி தனது நலத்தை கருதுவதில்லை. ஒருவன் மற்றவர்களுடைய இதயங்களின் மீதும் வாழ்க்கையின் மீதும் ஆணை செலுத்த வேண்டுமானால் முதலில் கட்டளைக்கு உட்பட்டு முன்னேறி சென்று தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். பணம் படைத்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் நம்பிக்கை வைக்க வேண்டாம். வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட செத்துப்போனவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். பணிவும் தாழ்மையும் கொண்டு அதே சமயத்தில் நம்பிக்கைக்கு உரியவர்களுமாகிய உங்களிடம்தான் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். திட்டம் எதுவும் தேவையில்லை. அதனால் ஆகப்போவதும் ஒன்றுமில்லை. துன்பத்தால் வாடுகிறவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். பிறகு உதவிக்காக கடவுளை நோக்குங்கள். உங்களுக்கு தேவைப்படும் உதவி நிச்சயமாக வந்தே தீரும். குளிராலோ பசியாலோ இந்த நாட்டில் நான் அழிந்து போக நேரலாம். ஆனால் இளைஞர்களே, ஏழைகள், அறியாமை மிக்கவர்கள், நசுக்கப்பட்டவர்கள் ஆகியோருடைய நலனுக்காக போராடும் என்னுடைய இரக்கம், முயற்சி ஆகியவற்றை உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். நாள்தோறும் கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்த 30 கோடி இந்தியர்களின் நல்வாழ்வை மீட்டு தருவதற்காக உங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்பதாக சபதம் மேற்கொள்ளுங்கள். இரக்கமுள்ள இதயம், சிந்தனையாற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை. வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை உருவாக்கிக்கொள். முதலில் உலக மக்களின் துன்பங்களை குறித்து நீ வருந்து. வெறுப்பு உணர்ச்சியாலோ பொறாமையாலோ உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கிறதா என்று உன்னையே நீ கேட்டுக்கொள். உலகின் மீது வெறுப்புணர்ச்சி, கோபம் ஆகியவை அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டு வருகின்றன. அது காரணமாக நல்ல காரியங்கள் தொடர்ந்து பல காலமாக நிறைவேற்றப்படாமல் போயிருக்கின்றன. மாறாக தீமையே விளைவிக்கப்பட்டிருக்கிறது. நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால் நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவன் ஆவாய். இந்த உலகம் வெறும் குழந்தை விளையாட்டு அல்ல. மற்றவர்களின் நன்மைக்காக தங்களுடைய இதயத்தின் இரத்தத்தை சிந்தி பாதை அமைப்பவர்கள்தான் பெரியோர்கள் ஆவார்கள். ஒருவர் தமது உடலை தந்து பாலம் ஒன்றை அமைக்கிறார். அந்த பாலத்தின் உதவியால் 1,000,000,000 மக்கள் அந்த ஆற்றை கடந்து விடுகிறார்கள். இப்படி நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த முறையும் அப்படியே இருக்கட்டும். அப்படியே இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருக்கட்டும். சுயநலம், சுயநலமின்மை என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லை. கடவுளுக்கு தெரிந்த அளவுக்கு சாத்தானுக்கும் எல்லாம் தெரியும். கடவுளுக்கு சமமான ஆற்றல்கள் சாத்தானுக்கும் உண்டு. ஆனால் தெய்வீகத்தன்மை மட்டும்தான் அதனிடம் இல்லை. எனவேதான் அது சாத்தானாகவே இருக்கிறது. இந்த கருத்தை நவீன உலகத்தோடு ஒப்பிட்டு பார்.
தெய்வீகத்தன்மை இல்லாமல் பெறுகின்ற மிதமெஞ்சிய அறிவும் ஆற்றலும் மனிதர்களை சாத்தான்களாக்கி விடுகின்றன. சுயநலமற்ற தன்மையே கடவுளாகும். ஒருவன் சிம்மாசனத்தில் விற்றிருந்து தங்கத்தாலான அரண்மனையில் வாழ்ந்த போதும் அறவே சுயநலம் இல்லாதவனாக இருக்கலாம். அப்போது அவன் கடவுளிடமே இருக்கிறான். மற்றொருவன் குடிசையில் வாழ்ந்து கந்தை துணியை உடுத்துபவனாக இருக்கலாம். அவனுக்கு உலகின் செல்வம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தும் அவன் சுயநலம் உடையவனாக இருந்தால் அவன் லௌகிகத்தில் ஒரேயடியாக மூழ்கியவனே ஆவான்.